someone who walks alongside. நம்மோடு கூட நடக்கிறவர். இன்று நாம் இந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது நாம் சொல்லுவோம், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்குள்ள வாரும், நீர் என் குடும்பத்திலே தங்கும், எனக்கு போதியும், எனக்கு உதவி புரியும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இயேசு கிறிஸ்து யோவான் 14 அதிகாரத்திலே தம்முடைய சீஷர்களிடத்திலே சொல்லுகிற வசனம் அது. அது திரும்ப திரும்ப ஆண்டவர் அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், கலங்கி நின்ற சீடர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நம் மத்தியிலே அனுப்புவேன் என்று வாக்குரைத்து செல்லுகின்ற அந்த அதிகாரம் முழுவதுமாய் சொல்லப்படக்கூடியதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, 27 வசனத்தை பார்க்கும்பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் என்று பார்க்கும்பொழுது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதில்லை. அந்த வசனத்தில் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்தில் எப்படி நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் என்றால், ஐ வாண்ட் பீஸ் ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் அ வெக்கேஷன். நான் ஒரு வெக்கேஷனுக்கு போனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு நாம் நினைப்போம். இல்லை பணம் இருந்தால் நான் சமாதானத்தோடு இருப்பேன். இல்லை சில பேர் போதையின் நிமித்தமாக சமாதானத்தோடு இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நித்திய சமாதானம். ஏன்னா அவர் சமாதான பிரபு. அவர் நித்திய சமாதானத்தை நமக்கு எப்படி தருவேன் என்று இன்று காலையிலே ஞாபகப்படுத்துகிறார் என்றால், அதுக்கு முன்னதான வசனத்திலே சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவர், பல நேரங்களில் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது ஏதோ ப்ரெஷர் குக்கர்லேருந்து வரக்கூடிய ஆவி போல நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை. அதோடைய உண்மையான அர்த்தம் கிரேக்க பதத்திலே அதற்கான வார்த்தைக்கான அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, சம்மன் ஹூ வாக்ஸ் அலாங் சைடு, நம்மோடு கூட நடக்கிறவர். அப்போ நடக்கிறவர் என்று சொல்லும்போது நம்மோடு கூட இருக்கிறவர். இப்போ நான் பேசி கொண்டு இருக்கும் பொழுது, நான் தவறாக பேசும்பொழுது என்னை அடித்து திருத்துகிறவர், எனக்கு ஞாபகத்தை கொண்டு வருகின்றவர். அப்படித்தான் உங்களுக்கும் செய்வார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நமக்கு நடத்தி அந்த சமாதானத்தை கொடுப்பார். இன்று நாம் இந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது நாம் சொல்லுவோம், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்குள்ள வாரும், நீர் என் குடும்பத்திலே தங்கும், எனக்கு போதியும், எனக்கு உதவி புரியும். அப்பொழுது உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை பெற்று மகிழ்ச்சியோடு இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் நான் வாழ்வேன் என்ற நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.